இளைய தளபதி விஜய் நடிச்ச தெரி திரைப்படம் ரிலீஸ்க்கு ரெடியா இருக்குது. அண்ட் இந்த திரைப்படம் 100 கோடி ரூபாய் பட்ஜெட்ல உருவாயிருக்கு. படம் வெளிவரது எல்லாருக்கும் சந்தோஷமான விஷயம். அப்படின்னாலும் தியேட்டர் உரிமையாளர்களும் ப்ரொடியூசர்ஸும் கொஞ்சம் குழப்ப நிலையில இருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டா, இந்த திரைப்படத்தோட டிக்கெட்ல சில குழப்பங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு, டிக்கெட் விலைய அதிகமா உயர்த்தினாதான் இந்த திரைப்படத்துல லாபம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, 100 கோடி ரூபாய் பட்ஜெட்ல நடிகர் விஜய் சமந்தா இந்த மாதிரியான நடிகர்களுக்கே 0.25 கோடி ரூபாய் வந்து சம்பளமா போயிடுது. மீதி இருக்கிறதுல வியாபாரம் பண்ணிட்டு அதுல வந்து லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னா டிக்கெட் விலையை ஏத்துறத தவிர வேற வழி இல்லை எங்களுக்கு. ஆனா தமிழகத்துல அரசாங்கம் நிர்ணயிச்ச டிக்கெட் விலையில டிக்கெட்களை கொடுத்தாக்கா எங்களுக்கு அதுல சிக்கல் ஏற்படுது. இது எல்லாத்தையும் சமாளிக்க ஒரே வழி ஃபியூச்சர்ல என்ன அப்படின்னு கேட்டா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஃபார்முலாவை ஃபாலோ பண்றதுதான் அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுவாரு, ஒரு குறிப்பிட்ட தொகையை சம்பளமா வாங்கிக்கிட்டு குறிப்பிட்ட ஏரியால இருக்கிற உரிமைகளை அவரே வாங்கிப்பாரு. சோ அந்த உரிமைகள் மூலமா அவருக்கு லாபமோ நஷ்டமோ அது அவரையே சேரும். சோ இதை ஃபாலோ பண்ணாங்கனாக்கா பல பேருக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க ப்ரொடியூசர்ஸ் அண்ட் தியேட்டர் உரிமையாளர்கள். அண்ட் நம்ம விஜயோடைய அடுத்த திரைப்படம் பரதனுடைய இயக்கத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த திரைப்படத்தோட பூஜை சமீபத்துல வந்து நடைபெற்றுச்சு. அது மட்டும் இல்லாம 3 நாட்கள் படப்பிடிப்பும் நடந்துச்சு. பூஜையில கலந்துகிட்ட விஜய் வந்து ஒரு வித்தியாசமான கெட்டப்ல இருந்தாரு. மொட்டை தலையில லைட்டா முடி வளர்ந்த மாதிரி. எதனால இப்படி இருக்கிறாரு, கோயிலு கீழுக்கு போயிருக்காரோ அப்படின்னு யோசிச்சா, அதுக்கப்புறம் சொல்றாங்க அந்த படத்துல இவரு 2 கெட்டப்ல நடிக்கிறாராம். ஒரு கெட்டப் தான் இந்த கெட்டப், அதாவது மொட்டை மண்டையில லைட்டா முடி வளர்ந்த மாதிரி. இது முழுக்க முழுக்க படத்துல வர்ற ஒரு கெட்டப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ விஜய் பார்க்க ஹேண்ட்ஸமா தான் இருக்காரு. பார்க்கலாம் அந்த திரைப்படத்துல விஜயோட அடுத்த கெட்டப் எப்படி இருக்கும் அப்படின்னு. Oh my god, what did this boy turn into? He's been amazing. When we did Theri, it was absolutely amazing to watch him.